அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நம்ம சேனல்ல நிறைய விஐபிஸோட ஜாதகம்லாம் பார்த்துருக்கோங்க. அதான் இது பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்டாக அஜித்குமாரோடைய ஜாதகம் கூட பார்த்துருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு, ஒரு சாதாரண நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதரோடைய ஜாதகம் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான் போட்டிருக்கோம். ஒரு பொது பலன் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு நவ கிரகங்கள் எங்கே அமர்ந்தால் என்ன பலன் தான் நம்ம போட்டிருக்கோம். அது அப்படியே வந்து அந்த பொது பலனே ஒரு மனிதருக்கு அப்படியே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஜாதகம் வந்து வந்தது. அவர் ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்து தான் காலே பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்கு சார்ன்னு தான் கால் பண்ணார். இப்போ வந்து அந்த ஜாதகத்தோடைய அமைப்பு எப்படி இருக்குது, இவர் எப்படி பிறந்தார், எல்லா விஷயத்தையும் பார்க்கலாங்க. இவருக்கு முக்கியமாக 25 வயசு தாங்க ஆகுது. இவர் பிறந்தது ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். ஒரு ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் பிறந்தார். ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தாருங்க. 10th தான் படிச்சிருக்கார். 10th தான் படிச்சிருக்கார். 16 வயசில் 10th முடித்த அடுத்த செகண்டு கூலி வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா. இந்த கட்டிட தொழிலில் இந்த மண் தூக்குறது, கல் தூக்குற வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சரிங்களா? சரி, இப்போ இவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது, இப்போ இவர் என்ன பண்ணின்னு இருக்காருன்றத பார்ப்போங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார். 2ல வளர்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரனுக்கும் வளர்பிறை சந்திரனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ல செவ்வாய். 4ல செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் இருக்கும்போது அந்த மனிதருக்கு கண்டிப்பாக வீடு வாகனம், அதுவும் முக்கியமாக 3-4 வீடெல்லாம் ஏற்படும்ன்றத சொல்லியிருக்கோம். பூமி லாபம் செவ்வாயெல்லாம் இருந்தால் பூமி லாபம் ஏற்படும்னு சொல்லியிருக்கோம். 5ல ராகு இருந்தால் தசாபுக்திலாம் வந்ததுன்னா எக்ஸ்ட்ராடனரி அமைப்பு சூப்பராக இருக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். 9ல குரு பகவான் வந்து நீச்சமாக இருக்கார். நீச்சமாக மட்டும் இல்லை, குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் அப்படியே பரிவர்த்தனை ஆயிட்டார். பரிவர்த்தனை ஆனதால் நீச்ச பங்கம் ஆயிட்டார் குரு பகவான். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி நீச்ச பங்கம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் நீச்சமையா அப்படியே போயிட்டா பரவாயில்ல, நீச்ச பங்கம் ஆயிட்டா நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கரெக்டாக 11ஆம் இடத்துல அமர்ந்து பரிவர்த்தனையாகி குரு பகவானை நீச்ச பங்கமாக்கி தூக்கி 11ஆம் இடத்துல போட்டு குரு பகவானுடைய பவரை வாங்கிட்டார். திருப்பி சொல்றேங்க, குரு பகவான் எப்படி நீச்ச பங்கம் ஆனார்னா சனியால நீச்ச பங்கம் ஆனார். சனியால பரிவர்த்தனையானதால நீச்ச பங்கம் ஆகி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பரிவர்த்தனையில குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த நீச்ச பங்கமான குரு பகவானுடைய பவரை பரிவர்த்தனையான காரணத்தினால சனி பகவான் அந்த பவரை வாங்கிட்டார், குருவோட பவரை வாங்கிட்டார். வாங்கினது மட்டும் இல்லாம நீ போய் 11ஆம் இடத்துல போய் உக்காருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். ரிஷப லக்னத்துல சொல்லியிருப்பேன் குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்றது சூப்பரான பலன்னு சொல்லியிருப்பேன். இங்க பரிவர்த்தனை ஆயிட்டாங்க, நீச்ச பங்கம் ஆகக்கூடாது, ஆகி அதுல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. அடுத்த பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோல சொல்லியிருப்பேன், 6-8-12 திரிகோணாதிபதிகள் தனியா போய் மாட்டக்கூடாது. தனியாக போய் திரிகோணாதிபதிகள், அதாவது லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தனியாக போய் மாட்டினாங்கன்னா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே 12ஆம் இடத்துல 2 திரிகோணாதிபதி, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி போய் 2 பேர் நல்லா ஒரு சப்போர்ட்டோட 2 பேர் அந்த 12ஆம் இடத்தை பூஸ்டப் பண்ணுறாங்க. 12ஆம் இடம் வெளிநாடு வெளி மாநிலம் விபரீத ராஜயோகம், திடீர்னு பணவரவு ஏற்படுவது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து இருக்கு. கிரகநிலை சுக்கிரன் புதன் ஸ்ட்ராங்கா இருக்கார், சனி பகவான் குருவோட பவரை வாங்கி பரிவர்த்தனையாகி ஆட்சி ஆயிட்டார். ஸோ திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. செவ்வாய் 4ஆம் வீட்டில் உட்காந்து வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்றார். என்ன ஒண்ணு, வளர்பிறை சந்திரன் ஆகி 2ஆம் வீட்டில் உட்காந்துன்னு இருக்கார். சந்திரன் வந்து இவர் மரகாதிபதி, 2ஆம் வீட்டில் உட்காந்துன்னு இருக்கார். சரிங்க, இப்போ வந்து இவர் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அப்பாவால் படிக்க வைக்க கூட முடியல. 10th முடிச்ச பிறகு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக ஸ்கூலில் படிக்க வைக்கிற வரைக்கும் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணின்னு இருக்காருன்னா 25 வயசுல 6 வீடு கட்டி முடிச்சிட்டார். கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி முடிச்சிட்டார். 6 வீடு 25 வயசுக்குள்ள முடிச்சுட்டு இப்போ கரண்ட்ல 2 வீடு கட்டின்னு இருக்கார். கரண்ட்ல 2 வீடு கட்டின்னு இருக்கார்.
போன வீடியோல அஜித் குமார் அவர்களுடைய ஜாதகத்துல இவருக்கு ஏன் இவ்வளவு ரசிகர்கள் இருக்காருன்னு சொல்லியிருப்பேன். குரு பகவான் சனியை பார்த்ததால நிறைய மக்கள் ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனாலதான் இவ்வளவு ரசிகர்கள் இவருக்குன்னு சொல்லியிருப்பேன். இங்க குரு பகவானால வந்து சனி பரிவர்த்தனை ஆனதால இவரு கீழே 30 பேர் வேலை செய்யறாங்க. பையனுக்கு 25 வயசு தான், ஆனா இவருக்கு கீழே 30 பேர் வேலை செய்யறாங்க. சனி ஸ்ட்ராங் ஆயிட்டார். இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூரியன் ஸ்ட்ராங் ஆயிட்டாலே இன்பில்டாவே ஆயுள், தேக பலம், ஆத்ம பலம் எல்லாமே வந்துடும். அவரு வந்து இன்னொரு ஒரு லக்னாதிபதி மாதிரி, கார்ல 4 வீல் இருக்கு, ஆனா அந்த வீல் பஞ்சர் ஆச்சுன்னா கூட ஒரு ஸ்டெப்னி இருக்கும். லக்னாதிபதி கிடம் போது அவர் சப்போர்ட் பண்ணுவார், சூரியன் சப்போர்ட் பண்ணுவார், அந்த சூரியனும் அங்க உச்சமா இருக்கார். 12ஆம் இடம் சூப்பரா இருக்கு. அதனாலதான் 25 வயசுல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறார். சார், 12ஆம் இடத்துல வந்து நல்லா இருக்கே, இப்போ வந்து இவருக்கு என்ன அந்த பலனை என்ன அனுபவிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறாருங்க. அதாவது இவர் செய்யற வேலைக்கும் பணம் வந்துடும், கூட இப்போ ஒரு 20 லட்சம் பேசுறாருன்னு வைங்களேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு 20 லட்சம் பேசுறாருன்னா இவர் செய்யற வேலைக்கும் பணம் வந்துடும், கூட அந்த 20 லட்சத்துல எப்படியும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நிற்கும். அதுதான் அந்த விபரீத ராஜயோகம், திடீர் பண வரவு. ஸோ ஒரு ஒரு வீடு அவர் கட்டி முடிக்கும் போதுதான் கட்டுற செய்யற வேலைக்கும் காசு வந்துடும், அது இல்லாம ஒரு தொகையும் நிற்கும். அதுதான் மறைவு ஸ்தானங்கள்ல சுபகிரகங்கள்ல இருக்கும் போது 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கும் போது, இது ஒரு முக்கியமான சீக்ரெட்டுங்க. 6, 8, 12ல சுபகிரகங்கள் இருக்கும் போது, அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, அந்த மனிதன் செய்யக்கூடிய வேலைக்கு மேல காசு கொடுக்கும். இப்போ நம்ம அஜித் இருக்கார், அஜித்குமார் இருக்கார் நடிகர். 8ஆம் இடத்துல 2 சுபகிரகம், சுக்கிரனும் புதனும் இருந்தாங்க, போய் அந்த வீடியோ பாருங்க. அவரும் வேலை செய்யறாரு, வேலைக்கும் காசு கொடுத்துடுறாங்க, ஆனா அதுக்கு மேலையும் காசு தராங்க. அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். 12, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல சுபகிரகம் இருக்கும் போது அளவுக்கு மீறிய பணம் எங்க இருந்தாச்சும் வரும். இப்ப இவர் 25 வயசுலயே 6 வீடு முடிச்சிட்டாரு, 2 வீடு கட்டின்னு இருக்காரு. இப்ப இவர் எதுக்கு மெயினா கால் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, புனர்பூச நட்சத்திரம். இந்த சனி பகவான் அதானியவே தூக்கி போட்டு மெதிப்பார், நம்மால சும்மா விட்டுருவாரா? இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு 6 மாசமா இவர் 2 வீடு கட்டின்னு இருக்காருல்ல, அந்த ஓனர்ஸ் சரியா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டைட் ஆகி போச்சு. அதனால இவருக்கு பேமெண்ட் வரல, இவருக்கு வேலைலாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அதான் இவர் வந்து என்ன இது, நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு யூடியூப்குள்ள வந்து பாக்குறாரு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் மிருகசீரேஷ நட்சத்திரத்துக்கும் அஷ்டமத்து சனி முடிஞ்சு, ஆனால் புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் மே மாசம் தான் முடியும்னு சொல்லியிருக்கேன். நான் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷனுங்க, இந்த கேள்வியை தினம் 4 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சார், அஷ்டமத்து சனி முடிஞ்சிடுச்சு, எனக்கு இன்னும் அந்த பாதிப்புல இருந்து வெளில வரலையேன்னு புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான் கேட்கறாங்க. திருவாதிரை ஃபோன் பண்றதில்ல, மிருகசிரீஷம் ஃபோன் பண்றதில்ல, ஆனா புனர்பூசத்தோட ஃபோனு கண்டிப்பா 4-5 வந்துடும், சரிங்களா? ஸோ இவரு புனர்பூசம், இவருக்கு இப்ப பேமெண்ட் தட்டுப்பாது. அதான் நான் சொன்னேன், சார் உங்களுக்கு மே மாசம்தான் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு முடியும், மே மாசத்துல இருந்து உங்களுக்கு திருப்பி உங்க ஓனர்லாம் பணம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து திருப்பி உங்க வேலையை நீங்க அருமையா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். அவரே என்ன சொல்றாரு, ஆமாங்க, அவங்க லோன் போட்டிருக்காங்க, அந்த பணம் வரத்துக்கு 2 மாசம் ஆகும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அதுதாங்க, அஷ்டமத்து சனி 7.5 சனி நடக்கும்போது அவர் சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அது வந்து அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, அடி அடிதான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜாதகம், இவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, தசாபுக்தி சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் பிறக்கும் போது குரு தசை, இவர் குரு தசையில பிறந்ததால தான் ரொம்ப ஒரு ஏழ்மையான வீட்டில் பிறந்து படிப்பை கூட கண்டினியூ பண்ண முடியல, படிப்பை கூட கண்டினியூ பண்ணாம குரு தசை வந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் சனி தசை வந்த பிறகு இவர் அப்படியே படிப்படியா வந்து வளர்த்து விடுறாரு, ஏன்னா கிரக நிலைகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதாங்க விஷயம். ஒரு மனிதன் எங்க வேணா பிறக்கலாங்க, அஜித் குமார் அவர்களுடைய ஜாதகத்துல கூட சொல்லியிருப்பேன், ஒரு மனிதன் எங்க வேணாலும் பிறக்கலாம், ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வீட்டுல கூட பிறக்கலாம், ஆனா அந்த கிரகநிலை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த மனிதர் எங்க இருந்தாலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இப்போ இவரு கான்ட்ராக்டா இருக்கார். அதான் நான் சொன்னேன், நீங்க 35 வயசுல பில்டரா இருப்பீங்கன்னு சொன்னேன். பில்டர்னா என்னங்க, நிலம் வாங்கி கட்டுறது. இப்போ இவரு வந்து கட்டி கொடுக்குறார், காசு வாங்கிட்டு கட்டி கொடுப்பார். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய பில்டிங் கட்டுவார். சனி வந்து 9க்கு வர போயிடுவார்,
ஸோ நல்லா வந்து நிறைய கட்டிடம் இப்போ 30 பேர் வேலை செய்கிறாங்க, இன்னும் 30 பேர் கூட 60 பேர் வேலை செய்வாங்க, இன்னும் இப்போ 2 பில்டிங் கட்டின்னு இருக்கிறார், அடுத்த வருஷம் 4 பில்டிங் கட்டுவார், கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேர்த்து வைப்பார், அதுக்கப்புறம் இவரே நிலத்தை வாங்கி இவரே கட்டி விற்பனை செய்வார். 35 வயசுல இவர் பில்டரா மாறி இருப்பார், இப்ப கான்ட்ராக்டரா இருக்கிறாரு, பில்டரா 35 வயசுல பில்டரா மாறி இருப்பார். சோ இவரு வீடு கட்டி கட்டி கொடுக்கும் போது இவருக்கு வீடு கட்ட மாட்டாரா, இவருக்கும் அப்பப்போ ஒரு வீடு கட்டிப்பார். சோ அதான் நான் சொன்னேன், நீங்க 60 வயசுல இருக்கும் போது உங்க கையில 4 வீடு இருக்கும்னு சொன்னேன், 4 வீடு இல்லைன்னா வந்து என்ன வந்து கேளுங்கன்னு சொன்னேன், ஏன்னா 4 லட்சம் ரூபாய் இருக்கார். அதுதாங்க விஷயம், ஒரு ஜாதகத்துல நம்ம அந்த ரிஷப லக்னத்துக்கு பொது பலன் தாங்க போட்டோம், ஆனா நம்ம சொன்ன அந்த வீடியோல சொன்ன கிரகநிலையும் இவருடைய ஜாதகத்துல எப்படி அழகா வந்து உக்காந்துருக்குன்னு பாருங்க. சரிங்களா, இந்த பதிவுல இந்த விஷயத்த பார்த்துருக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.